ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிஎஸ்எஸ்எட் கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நீட் கெமிஸ்ட்ரி 2024 டே 12க்கான கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 17. இஃப் த டென்சிட்டி ஆஃப் மெத்தனால் இஸ் 0.8 கிலோகிராம் பர் லிட்டர், வாட் இஸ் இட்ஸ் வால்யூம் நீடட் ஃபார் மேக்கிங் 4 லிட்டர் ஆஃப் இட்ஸ் 0.25 m சொல்யூஷன். ஸோ நமக்கு க்வெஸ்டின்ல என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.8 கிலோகிராம் பர் லிட்டர். அடுத்தது, வாட் இஸ் இட்ஸ் வால்யூம் நீடட். நம்மளை வந்து என்ன கேல்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா, வால்யூம் கேல்குலேட் பண்ண சொல்றாங்க. வால்யூம் நீடட் ஃபார் மேக்கிங் 4 லிட்டர் ஆஃப் இட்ஸ் 0.25 m சொல்யூஷன். ஸோ 0.25 மொலாரிட்டி ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய 4 லிட்டர் மெத்தனால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் மெத்தனால் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு மொலாரிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.25 m கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 4 லிட்டர் ஆஃப் மெத்தனால் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அப்போ வால்யூம் ஆஃப் மெத்தனால் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு 4 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வால்யூம் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வால்யூம் ஆஃப் மெத்தனால் கேல்குலேட் பண்ண போகிறோம். எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? டென்சிட்டினுடைய ஃபார்முலா. ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ இந்த வால்யூம் தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ நமக்கு வந்து மாஸ் தெரியணும். மாஸ் தெரிஞ்சாதான் வால்யூம் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ மாஸ் நம்ம எதுலேருந்து கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, மொலாரிட்டி வச்சு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். ஸோ நமக்கு இங்கே லிட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம வந்து டைரெக்டாக அந்த 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ், சரியா? இப்போ நம்மளுக்கு மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும், மோலார் மாஸ் ஆஃப் மெத்தனால் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ மெத்தனாலுக்கு மோலார் மாஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், ஒரு கார்பன் ஸோ 12 பிளஸ் இந்த இடத்துல 3 ஹைட்ரஜன் 3 பிளஸ் ஒரு ஆக்சிஜன் 16 பிளஸ் ஒரு ஹைட்ரஜன், ஸோ இது 20 பிளஸ் 12 32. ஸோ 32 கிராம்ஸ் பர் மோல் தான் மெத்தனாலினுடைய மொலாரிட்டி. ஸோ அப்போ மோலார் மாஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வால்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மொலாரிட்டி வந்து 0.25 கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாஸ் பை மோலார் மாஸ் கொடுக்க போகிறோம். மாஸ் கண்டுபிடிக்கணும் தெரியாது, டிவைடட் பை மோலார் மாஸ் 32 கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இன்டு வால்யூம். வால்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 லிட்டர்ஸ். ஸோ 4 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம எம் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 0.25 இன்டு 32 இன்டு 4. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வேல்யூ வந்து 32 கிராம்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ மாஸ் ஆஃப் மெத்தனால் வந்துட்டு 32 கிராம்ஸ். இப்போ இந்த மாஸை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், வால்யூம் கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல கிராம் கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி பார்த்தோம்னா கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கிராமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 0.8 கிலோகிராமை நம்ம எப்படி எழுதலாம், 800 கிராம்ஸ் பர் லிட்டர். ஸோ 800 கிராம்ஸ் இன் 1 லிட்டர்னு அர்த்தம். இப்போ டென்சிட்டி டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு, 800 கிராம்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து 32 டிவைடட் பை வி. தேர்ஃபோர் வி இஸ் ஈக்குவல் டு 32/800. எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.04. ஸோ இது நம்மளுக்கு எல்லாமே லிட்டரில் கிடைக்குது. ஏன் லிட்டரில் கிடைக்குது, இந்த இடத்துல நம்ம வந்து என்னவா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், லிட்டராக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு
லிட்டர்ல கிடைக்குது. ஆனா நம்மளுக்கு இங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எம்எல் கொடுத்துருக்கு. சோ நம்ம லிட்டரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா எம்எல்லுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். சோ இன்டூ 1000 போடுவோம். 1000 போட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து 40 ml கிடைக்கும். சோ 0.4 இன்டூ 1000 போடுவோம். 0.4 இன்டூ 1000. சோ இங்க 4 கூட எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ண போறோம், 3 ஜீரோஸ். டெசிமல் 2 தள்ளி வச்சோம்னா 40. சோ 40 ml நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி நமக்கு டென்சிட்டி கொடுத்து வால்யூம் கேல்குலேட் பண்ண சொல்றாங்க, மொலாரிட்டி வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து வால்யூம் கேல்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாஸ் வந்து ஒன்று டென்சிட்டி ஃபார்முலா, இன்னொன்று மொலாரிட்டி. மொலாரிட்டியை யூஸ் பண்ணி நம்ம மாஸ் கேல்குலேட் பண்றோம், மாஸை யூஸ் பண்ணி வால்யூம் கேல்குலேட் பண்றோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் குவெஸ்டினோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.